பா வாங்க, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, RX100 அப்படின்ற பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இந்த வண்டி வந்து இந்த வண்டி எப்போ ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, 1985லேருந்து 1996 ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. இந்த வண்டி வந்து RX350 அப்படின்ற பைக்கினுடைய அந்த பைக்கை வந்து மையமாக வச்சு தான் அந்த பைக் வந்து உருவாக்கப்பட்டது. அதாவது வந்து ஒரு ஃபேமிலி மேனுக்கும் யங்ஸ்டர்ஸ் இந்தவங்க ரெண்டு பேர்த்தையும் கவர் பண்ணுற மாதிரி உருவாக்கப்படுற பைக்கு தான் அது. வந்து கிளாசிக் மாடலில் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த வண்டியோட இன்ஜின் வந்து 98 cc. இன்ஜின் வந்து 2-stroke இன்ஜின் தான். ரீட்வால் பயன்படுத்தியிருக்காங்க. ஏர் கூல் அப்படின்னு கூலிங் எடுத்துக்கிட்டோன்னா வந்து ஏர் கூல் தான் பயன்படுத்தியிருக்காங்க. சிங்கிள் சிலிண்டரு கேஸ்லைன் சர்வோ போர்ட் வந்து டார்க் இண்டக்ஷன் பயன்படுத்தியிருக்காங்க இன்ஜினில் வந்து. அடுத்து வந்து இந்த வண்டி ஒரு இன்ஜின் ஸ்கொயர் இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கொயர் இன்ஜின்னா என்ன அப்படின்றத வந்து அதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுக்குறேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து போர் அண்ட் ஸ்ட்ரோக் லென்த் அப்படின்னு எடுத்துன்னா வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது போர்னா என்ன, அதாவது ஸ்கொயர் இன்ஜின்னா போரும் ஸ்ட்ரோக்கும் லென்த் ஈக்குவலாக இருக்கும். அதை தெரிஞ்சுக்கோம். அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன். அடுத்து இந்த வண்டி 0-60 இந்த ஸ்பீடை கவர் பண்ணுறது வந்து 7.5 seconds கவர் பண்ணிடும் இந்த வண்டி. இந்த வண்டியுடைய பவர் அப்படின்னு எடுத்தோன்னா லெவல் ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் 8500 rpm வந்து சொல்லக்கூடியது. அடுத்து இந்த வண்டியில் டார்க் அப்படின்னு எடுத்தோன்னா 10.39 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. 6500 rpm சொல்லக்கூடியது. இந்த வண்டியில் வந்து கம்பரசன் ரேஷியோ அப்படின்னு எடுத்தோன்னா 6.67:1 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வண்டியுடைய 11 hp பவர் வந்து இன்றைக்கு இருக்க 125 பைக்கில் கூட எந்த பைக்லையும் இவ்வளோ பெரிய பவர் கொடுத்ததில் அந்த காலத்திலே கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்றைக்கும் அந்த வண்டிக்கு எத்த ஓடிட்டுருக்கு. அடுத்து இந்த வண்டியுடைய கலர் ஆப்ஷன் அப்படி எடுத்துன்னா 3 colors ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதாவது பீகாக் ப்ளூ அண்டு க்ரீன், மெட்டாலிக் பிளாக் அண்டு செரி ரெட் அப்படின்ற 3 colors கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியினுடைய மைலேஜ் அப்படின்னு எடுத்தோம்னா 40-45 km மைலேஜ் தரும். இந்த வண்டியுடைய ப்ரைஸ் வந்து அப்போ ஆரம்ப காலத்தில் வந்து 19764 rupees கூட வந்திருக்கு. இந்த வண்டியுடைய டாப் ஸ்பீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் வந்து 110 km ஸ்பீடு. இந்த வண்டியுடைய போட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வந்து CT100 அண்டு TVS Maxxer 100. அதாவது டிவிஎஸும் சுசுக்கி நிறுவனம் ரெண்டு நிறுவனமே சேர்ந்து கொடுத்தது தான் Maxxer 100. ஆனால் அந்த எந்த ஒரு பைக்குமே அப்போ இருக்க காம்படிட்டிவ் பைக்கு வந்து 7 hp பவரில் தான் கொடுத்துச்சு. ஆனால் இந்த ஒரு பைக் மட்டும்தான் 11 hp பவரில் கொடுத்துருக்கு. அதனால தான் வந்து ஒரு இன்றைக்கும் ட்ரெண்ட் செட்டை படைச்சது, ஒரு பிராண்ட் அம்பாசிட்டர்னு கூட சொல்லலாம் அந்த பைக்கு. அடுத்து இந்த வண்டியினுடைய ஆயில் கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்தோன்னா 0.6605 liter கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இந்த வண்டியினுடைய ஒரு ப்ரௌட் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஆரம்பித்தது வந்து ரீசெண்ட்லேருந்து 35 hours ஆயிடுச்சு. அதாவது இந்த வண்டி ஆரம்பத்துலேருந்து வந்தது. அடுத்து இந்த வண்டியினுடைய ஸ்டாப் பண்ணி வந்து 24 hours ஆகுது. இந்த வண்டியை ஸ்டாப் பண்ணி அதாவது 2020 அதாவது 2020 அப்படின்ற எடுத்துக்கிட்டோன்னா வந்து 24 hours ஆச்சு வண்டியை நிப்பாட்டி, இந்த ப்ரொடக்ஷன் நிப்பாட்டி. அடுத்து இந்த வண்டியுடைய ரீசேல் வந்து ஹையாக இருந்துச்சு. அந்த வண்டியை வந்து சைலன்சர் வந்து மெயினாக வந்து மஃப்ளர் சைலன்சர் பயன்படுத்தியிருக்காங்க. வண்டியில் வந்து பட்டர்ஃப்ளை வால்வ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுதான் அந்த வண்டியிலேருந்து வர சவுண்ட் எஃபெக்டினுடைய ஒரு அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். அதுதான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த இது சைலன்சரை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன ஒரு இலை மாதிரி இருக்கும், அதில் பட்டு வரதுனால தான் சவுண்டு வந்து அந்த மாதிரி வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இந்த வண்டியுடைய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வந்து 2-stroke இருந்துச்சு, நாய்ஸ் அதிகமாக இருந்துச்சு, சவுண்ட் பொல்யூஷன் இந்த காரணத்தினால தான் வண்டியை வந்து நிப்பாட்டினாங்க. அதுவும் இல்லாமல் இன்ஜின் 2-stroke எடுத்துக்கிட்டப்போ இன்ஜின் ஆயிலோட வந்து பெட்ரோல் கலஞ்சிச்சு. இதனால் வந்து வெளியே கார்பன் எமிஷன், அதாவது அந்த காலத்தில் தான் கொண்டு வந்தாங்க கார்பன் எமிஷன்ஸை ஃபுல்லாக கொண்டு வந்தாங்க. பாரத் ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்த இயர்ஸ் அப்போலாம் ஹீரோ அண்டு பாரத் ஸ்டாண்டர்ட் அதாவது BS1 BS2 அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த எமிஷன் கண்ட்ரோல்ஸ்லாம் அப்போ வந்துச்சு. அதனால தான் இந்த வண்டி வந்து ஸ்டாப் பண்ணாங்க. வேறு எந்த ஒரு காரணத்துக்காண்டும் ஸ்டாப் பண்ணல. இன்றைக்கும் ரீலான்ச் பண்ணாங்கன்னா அந்த வண்டியுடைய சேல் வந்து ஹை லெவலாக இருக்கும். இன்றைக்கும் R15 காம்படிட்டிவ் பைக்குன்னு கூட சொல்லலாம் அந்த பைக்கை. அவ்வளோ வந்து ஒரு மாஸ் கொடுச்சு அந்த பைக்கு. அடுத்து இந்த வண்டியுடைய டிரான்ஸ்மிஷன் அப்படி எடுத்துன்னா வந்து 4-speed கான்ஸ்டன்ட் மெஸ் பயன்படுத்தியிருக்காங்க. மல்டிப்ளெக்ஸ் கிளச் பயன்படுத்தியிருக்காங்க. சஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டு வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க் பயன்படுத்தியிருக்காங்க ஜாப்பனீஸில் அப்போ. அடுத்து இந்த ரியரில் வந்து ஸ்விங் ஆர்ம் பயன்படுத்தியிருக்காங்க. பிரேக்குன்னு எடுத்துக்கிட்டு வந்து ரெண்டு பக்கமே எக்ஸ்பேண்டிங் ட்ரம்மு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாடிஃபைட் பண்ண பைக்குஸில் தான் வந்து டிஸ்கில் இருந்துச்சு. இந்த வண்டியுடைய டயர் வந்து வயர் ஸ்போக்கில் பயன்படுத்தியிருக்காங்க. 2.5 inch to 18 inch பயன்படுத்தியிருக்காங்க. 4-play ரேட்டிங்கில் இருக்குது. 2.75 அதாவது ரியரில் வந்து 2.75 into 18 inch பயன்படுத்தியிருக்காங்க 6-play ரேட்டிங்கில். அடுத்து இந்த வண்டியினுடைய வீல் பேஸ் அப்படின்னு எடுத்தோன்னா 1640 mm. இந்த வண்டியுடைய டைமென்ஷன் எடுத்தோன்னா வந்து லென்த் வந்து 2040 mm. அடுத்து விட்த்னு எடுத்தோன்னா 740 mm. ஹைட் வந்து 1060 mm. சீட்டினுடைய ஹைட் வந்து 765 mm. இந்த வண்டியுடைய ஹைட் வந்து 98 kg ட்ரையில் இருக்கும். அண்ட் பெட் பொசிஷனில் வந்து 103 kg இருக்குது. இந்த வண்டியுடைய ஃபியூல் கெப்பாசிட்டின்னு எடுத்தோன்னா 10.5 liter பயன்படுத்தி இருக்குது.
அது இந்த வண்டியினுடைய டேர்னிங் ரெடியூஸ் அப்படின்னு இருந்ததுன்னா 2100 mm டேர்னிங் ரெடியூஸு. அடுத்து இந்த வண்டியினுடைய ஒரு இன்றைக்கும் வந்து டிமாண்டுன்னு தான் சொல்லலாம் அந்த பைக்கை வந்து வாங்குறதுக்கு. இப்பயும் கூட இந்த வண்டியுடைய ரேட் வந்து மோஸ்ட்லி இந்த ரேட் வந்து எப்படி சொல்லிட முடியாது, ஒரு 54,000 அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறதான் வண்டியினுடைய குவாலிட்டி அண்டு வண்டியை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து காசு வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து காசை வந்து கரெக்டாக சொல்லிட முடியாது. இந்த வண்டி வந்து ரிலியபிள், அதாவது ஓட்டுறது ஃபேமிலி மெம்பருக்கு வந்து ஓட்டுறது வந்து இதாக இருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்கும். அண்டு சீட்டிங் பொசிஷனும் வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருப்பாங்க. உட்காந்து ஓடுறதுக்கு லாங் ரைடு கூட போய்க்கலாம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புமிக்க பைக் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பைக்கை. அடுத்து இந்த வண்டியினுடைய கார்பன் எமிஷனால தான் ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம். அப்போ வந்து 4-stroke வேறு வந்துச்சு, அதனால தான் இந்த ரெண்டு காரணத்தினால தான் நிப்பாட்டினாங்க வண்டியை வந்து. அடுத்து வந்து இனிமேல் இந்த பைக்கை வாங்கணும்னா வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து RG FZN இன்சூரன்ஸ் வந்து பார்த்து வாங்கணும். ஏன்னா வந்து BS6 வந்ததுனால வந்து எல்லாத்தையுமே ஃபுல்லாக நிப்பாட்டிட்டாங்க. இப்போ வாங்குறது வந்து பார்த்து வாங்குங்க, கரண்ட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு வாங்குங்க. இல்லைன்னா கரண்ட்டில் நம்ம வச்சுக்க முடியுமா அப்படின்ற கூட பார்த்து வாங்க. இப்போ இருக்கிற RS NS கூட வந்து ரேஸ் வச்சா கூட இந்த வண்டி வந்து ஸ்டார்டிங் பிக்கப் வந்து இந்த வண்டியில் தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் ஒரு படத்தில் கூட எடுத்திருப்பாங்க, அந்த படத்தில் கூட அதனால தான் RS 100 வந்து ஃபாஸ்ட்டாக முந்துற மாதிரி போட்டிருப்பாங்க. அது காரணம் இதுதான், ஸ்டார்டிங் பிக்கப் வந்து 2-stroke அதிகமாக இருக்கும். இதனால தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.